இந்த வீடியோவை வழங்குவோர் 35 ஆண்டுகளுக்கு மேலாக IVF சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமென் சென்டர். கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பிகில் டே 2 ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம கமலா தியேட்டர் வந்திருக்கோம். படத்துக்கு யாருக்காக வந்திருக்கோம், ராயப்பனுக்காகவா இல்லை பிகில்காகவா இல்லை மைக்கேலுக்காகவா? ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டு மொத்தமாக மக்கள் திரண்டு 7 மணி ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு மக்கள்லாம் வெளியே வர போகிறாங்க. இந்த மக்கள் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸோட வெளியே வர போகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் தாருமாறு சூப்பராக இருக்குது சார், படம் நல்லா இருக்கு, லேடிஸ் செம்மையாக இருக்கு, சூப்பராக செம்ம ஆக்டிங்கு, வேற லெவல் படம் பிச்சிடா போல அட்லி வெறித்தனமா இருக்கு சூப்பராக இருக்கு, வேற லெவல் ப்ரோ, சூப்பர் வேற லெவல், சூப்பர் சூப்பர் வெறித்தனம், சூப்பர் படங்க. இப்படியா படம் சூப்பராக இருக்கணும், மாஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா செம மாஸ் நல்லா இருக்கு, சூப்பர் நைஸ், சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பர் இந்திய பெண்கள் நல்லா இருந்தது, ஆ ஓகே நல்லா இருக்கு, சூப்பர் ஆனால் செம்மையாக இருந்தா நல்லா இருக்கு, ராயபுரம் வேறு லெவல், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு, வேற லெவல் ஜி, ஒரு முறை பார்க்கலாம், ஓகேவா இருக்கும் மாசுனா, தளபதினா தளபதி, சூப்பராக இருக்குண்ணா படம், வெறித்தனம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்கு, நான் செமையா நினைச்சிருக்கேன், ராயப்பன் நல்லா இருக்கு, மைக்கேல் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ஜி, சூப்பர் செம்ம கெத்திங்க, எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெறித்தனம், எஸ் ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம சூப்பராக இருக்குங்க ஜி, மீண்டும் மீண்டும் திரும்ப பார்க்கலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேன்றது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு லேடிஸான கான்செப்ட், நல்லா சூப்பராக இருக்குது படம், தீபாவளிக்கு ட்ரீட்டாக இருக்கு, செம்ம ட்ரீட்டுங்க, செம்ம மாசு வெறித்தனம், பாசிட்டிவ் வந்து விமன் டாப்பிக்கு, ஸோ அது வந்து இட்ஸ் அ பிக் பாசிட்டிவ் இப்போ, பட் ஐ திங்க் மசாலா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பட் அட்லீஸ்ட் அட்லி ஃபார்முலான்னு நினைக்கிறேன், ஸோ இட்ஸ் ஓகே, இதை மாற்றி தான் நல்லா இதை மாற்றிக்கலாம், இல்லை அதான் அந்த மசாலா காம்பனண்ட் கம்மி பண்ணியிருக்கலாம், ஃபோக்கஸ் மோர் ஆன் கேம், ஃபுட்பால்னு அந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, என்டர்டெய்னிங் மூவி, தீபாவளிக்கு ஃபுல் பட்டாஸ் தான், ஆ நல்லா இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சு, இந்த எல்லா உமன்ஸும் அது வின் பண்ணிட்ட பேர் என்ஜாய் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உமன்ஸ்க்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மெசேஜ், நல்ல ஒரு மோட்டிவேஷன் உமன்ஸ், படம் பயங்கரமாக இருந்து நானும் செம்மையாக இருக்கு, ஹீரோ விஜய் ரசிக்க எப்படி, சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு படம், எல்லாமே நல்லா, விஜய் செம்ம மாசாக இருந்தார், பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, சூப்பர் எல்லாமே சூப்பர், இதில் வந்து இந்த மாதிரி ஆசிட்ல அடிக்கிறாங்கல்ல அதை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் சொன்னது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அது, ஏன்னா இப்போ அதில் வந்து ஒரு மெசேஜ் சொன்னாங்க, நம்ம வந்து மேலே போகிறதுக்கு நம்ம முகம் வந்து முக்கியம் கிடையாது, ஒரு சில இதை பேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, அப்புறம் இன்னொன்று இந்த பெண்கள்லாம் வீட்லேயே இருக்காங்கல்ல அவங்கள வந்து இந்த மாதிரி இது வைக்கிற அவங்க வீட்டு வேலை செய்யறது அது மாதிரி இல்லாமல் ஒரு இது கொண்டு வராங்களே மேலே அந்த மாதிரி மெசேஜ் நல்லா இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் வந்து இது ஒரு 3வது ஒரு பிளாக் பஸ்டர் தான் இது கண்டிப்பாக, அப்போ மியூசிக் என்னன்னா ஒரு வாய்ஸ் கேட்டு வந்தேன் அப்பப்போ லைட்டாக வந்தது போயிருந்தது, ஆனால் ஏர்மன் மியூசிக் மாதிரி தெரியல, இது எப்பயுமே ஒரு ரொமான்டிக் லவ் அந்த மாதிரி கொடுப்பார், இது ஒரு கமர்ஷியல் படம்னால அந்தளவுக்கு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஏமரமான தீம் நல்லா இருந்தது லைட்டாக, அவ்வளோதான் பாசிட்டிவ்னா விஜய் தான் ஜி, வேறு எதுவும் இல்லை, நான் தலைப்பேன் தான், பட் தளபதி நல்லா பண்ணியிருக்காரு, வெறித்தனமாக இருக்கு ஜி, வெறித்தனமாக இருக்குது, டியூரேஷன் மட்டும் தான் மைனஸ், இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அன்வான்டட் சீன்ஸ்லாம் இருக்குது,
மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஓவர் பேக்க ஓவராலாக பார்க்கும் போது ஒருத்தஜி படம் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எல்லாருமே பார்க்கலாம் லேடிஸ் பிடிக்கும் படம் வந்துச்சு கேம்லாம் எப்படி இருந்தது சூப்பர் சிங்க பெண்கள் பாட்டு சூப்பராக இருந்தது படம் சூப்பராக இருக்குஜி நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குது சிங்க பெண்கள்லாம் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஐ ஃபெல்ட் குட் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கேர்ள்ஸ் வந்து பர்சியூ பண்ணணும் அவங்க ட்ரீம்ஸ்ன்றது தாட் நல்லா இருக்கு அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ தட் இன் ரியல் லைஃப் ஆல்சோ இந்த படம் பார்த்ததுக்கான முக்கியமான காரணம் யார் விஜய் தளபதி அந்த பீப்பிள் பண்ணியிருந்தேன் எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு பிகில் இல்லை எப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நிறைய தடைகள் வரும் அந்த தடையை எப்படி ஜெயிச்சு கடந்து ஒரு பொண்ணுங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையோட மெயின் கருவாக இருக்குது அதான் இதில் முக்கியமான விஷயம் மற்றதெல்லாம் விட்டுருங்க எப்படி இந்த நாட்டில் வந்து போராடி அந்த தடைகள்லாம் மீறி பொண்ணுங்க ஜெயிக்கிறாங்கன்றது தான் மெயின் பாயிண்ட் இதில் சூப்பராக சொல்லியிருக்காங்க அதை க்ளீனாக சொல்லியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன்றது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை அப்படிலாம் தெரியல அப்படிலாம் எதுவுமே தெரியல ஸ்போர்ட்ஸ் மூவின்றதுனால இப்போ நம்ம பார்க்கலையா கிரிக்கெட் மேட்ச் ஒன் டே மேட்ச்லாம் பார்க்கல அந்த மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால தெரியாது லேக் அடிக்கிற மாதிரிலாம் தெரில அந்த லேக் அடிக்கிற மாதிரி வர விஷயங்களை ராயப்பன் கேரக்டர் வச்சு மேட்ச் பண்ணிடுறாங்க சூப்பராக இருக்குது படம் படம் வந்து ராயப்பனுக்காகவே பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும் பிடிக்கும் இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது படம் நானும் கற்றுக்கணும்னு போல இருக்குது எனக்கு விஜய் அண்ணன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கெத்தாக இருக்குது இந்த படம் டான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அதை தாண்டி படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் யோகி பாபாண்ண பண்ணுற காமெடி பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் விஜயான டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு விஜயில உங்களுக்கு எந்த விஜய் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே கெத்தாக இருந்தாங்க சிங்க பெண்கள் அந்த பாட்டு இருக்கு அதெல்லாம் பெண்கள் இம்பார்ட்டன்ஸ் இந்த படம் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி இருக்கு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு எங்க அண்ணா அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு எப்பொழுதுமே ஐ லவ் யூ விஜய் அண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு பிகில்லாம் மாஸ் வேற லெவல் வெறித்தனமா இருக்கு பச்சை விளக்கு தெரியப்படுத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கூடவே அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க பிகிலே இந்த வீடியோவை வழங்கியோர் 35 ஆண்டுகளுக்கு மேலாக IVF சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமன் சென்டர்